அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹதீஸ் குதுசி, இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். மா தகர்ரப இலைய அப்துன் அஃதல மிம்மா ஃப்தரல்து அலைஹி, என்னை நெருங்குவதற்கு ஃபர்லான வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வதை தவிர வேறு ஒரு குறுகிய பாதை இல்லை, சுருக்கமான பாதை இல்லை. நியரஸ்ட் வே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஒரு வாலிபர் வளர வேண்டும் என்றால் முதலாவதாக அவரிடத்திலே ஐங்கால தொழுகை சரியாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு தாபிஈ சொல்கிறார்கள். நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால், இன்று முனாஃபிக்குகளுடைய அடையாளம் தொழுகையை தவற விடுவது, தொழுகையில் அலட்சியமாக இருப்பது, தொழுகையில் சோம்பேறித்தனமாக இருப்பது, அல்லாஹுவை குறைவாக திக்ரு செய்வது என்றெல்லாம் நாம் குர்ஆனிலே படிக்கிறோம் இல்லையா. அதற்கு விளக்கமாகத்தான் அந்த தாபிஈ சொல்கிறார்கள், உங்களுடைய நண்பர்களிலே யார் தக்பீர் தஹ்ரீமாவை தவற விடுகிறார்களோ அவர்களை விட்டு விலகி கொள்ளுங்கள், அவர்களை கை கழுவி விடுங்கள், அவர்களில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. தக்பீர் தஹ்ரீமான தெரியுமா? இமாம் தக்பீர் கட்டும் போது அவர் தக்பீர் கட்டியதற்கு பிறகு உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டுவது. சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக தொழாதவர்களை பற்றி அல்லது தொழுகையிலே முற்றிலும் அலட்சியம் செய்பவர்களை பற்றி என்ன சொல்லுவது? நிலைமை இருக்கிறதா இல்லையா என்று. வாலிபத்திலே நாம் பயிற்சி பெற வேண்டிய முதல் பயிற்சி தொழுகையுடைய பயிற்சி, இபாதத்திலே. பிறகு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, குர்ஆனை ஓதுவது. தொழுகை குர்ஆன், அதிகமாக தொழுவது ஃபர்லான தொழுகைகள், பிறகு சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த சுன்னத்தான தொழுகை எல்லாம் யாருக்குன்னா வயசானவங்களுக்கு. நம்ம எல்லாம் வாலிபர்கள் எவ்வளவு வேலையில இருக்கும், எவ்வளவு பொறுப்புல இருக்கும், ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசு எப்படி ஆகிவிட்டது. சுன்னத்தான தொழுகைகளே இல்லை என்று இருக்கும் போது நஃபிலான தொழுகையை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்க அறிஞர்கள் கூறிய கூற்றை இங்கே நாம் புரிய முடிகிறது. என்ன சொன்னார்கள்? யார் நஃபிலான வணக்கத்திலே அலட்சியம் செய்கிறானோ அவன் சுன்னத்தான வணக்கங்களிலே அலட்சியம் செய்வான். யார் சுன்னத்தான வணக்கங்களிலே அலட்சியம் செய்கிறானோ ஃபர்தான வணக்கங்களிலே அலட்சியம் செய்வான். இந்த வாலிப காலத்திலே செய்கிற இந்த நஃபிலான இந்த வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கால் வயோதிகத்திலே உங்களால் செய்ய முடியாமல் போகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வெகுமதி என்ன தெரியுமா? இவனுக்கு சக்தி இருந்த காலத்திலே சுன்னத்தை தொழுதான், சக்தி இருந்த காலத்திலே நின்று வணங்கினான், இப்போது சக்தி இல்லாததால் இவன் சுன்னத்தை தொழவில்லை அல்லது உட்கார்ந்து தொழுகிறான். எனவே இவனுடைய வாலிப காலத்திலே இந்த அமலுக்கு என்ன முழுமையான நன்மை கொடுக்கப்பட்டதோ அதே நன்மையை இவனுடைய கணக்கிலே எழுதுங்கள்.